பதிவு ரொம்பவே ஒரு தெய்வீகமான ஒரு பதிவுன்னு கூட சொல்லலாங்க. நம்ம பூஜை அறையில் முக்கிய பங்கு வகிக்கிறது விளக்கு. அதுலேயும் இந்து கலாச்சாரப்படி நம்ம காமாட்சி அம்மன் விளக்குன்னு அழைக்கக்கூடிய கஜலட்சுமி விளக்கை தான் முக்கியத்துவம் தந்து ஏற்றி வழிபடுறோம். நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி எத்தனையோ டிசைனில் விளக்கு வாங்கி ஏற்றினாலும் காமாட்சி அம்மன் விளக்கு, குபேர விளக்கு, ஆத்ம விளக்கு இதெல்லாம் நம்ம பூஜை அறையில் கண்டிப்பாக ஏற்றக்கூடிய விளக்குகளாகும். அப்படி முக்கியத்துவம் வாய்ந்த விளக்குகளை எந்த நேரத்தில் ஏற்றி வைத்தோம்னா நம்மளுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடும் அப்படின்னு பார்க்கலாம். அதிகாலை பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக நீங்கள் இந்த விளக்குகளை ஏற்றி வைத்தால் நினைத்த காரியங்கள் கைகூடும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. அந்த கால நேரத்தில் வாசல் தெளித்து, கோலம் போட்டு, வீடை பெருக்கி துடைத்து, அடுப்பங்கரையை சுத்தம் செய்துவிட்டு பிரம்ம முகூர்த்த விளக்கினை ஏற்ற வேண்டும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. இதையெல்லாம் செய்யாமல் வெறும் குளித்து விட்டு விளக்கை ஏற்றலாமா அப்படின்னு கேட்டால் அது கூடவே கூடாதுங்க. நம்ம அடுப்பங்கரையை முக்கியமாக சுத்தம் செஞ்சே ஆகணும். நம்ம அடுப்பு மேடையில் தான் அன்னலக்ஷ்மி குடியிருக்கிறாங்க. ஸோ அதை நம்ம சுத்தமாக வச்சிருக்கிறது ரொம்பவே அவசியம். வாசல் வழியாக தான் மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வராங்க. அதனால் நிலப்படி, அதாவது வாசற்படிக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு கோலம் போட்டுவிட்டு நாம் தினமும் அவளை வரவேற்கிறோம். இப்போ நம்ம அடுத்ததாக மாலை நேரம் விளக்கு ஏற்றும் முறையை பார்க்கலாம். மாலை நேரம் நாம் விளக்கு எப்படி ஏற்ற வேண்டும், ஏற்றுவதற்கு முன்பாக என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டும், ஏற்றி வைத்த பின் என்னென்ன வேலைகளை செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். மாலை நேரம், அதாவது அந்தி சாயும் பொழுதான 5:30 மணியிலிருந்து 6 மணிக்கு முன்பாக விளக்கினை ஏற்றிவிட வேண்டும். வீட்டினை ஒரு தரம் சுத்தம் செய்துவிட்டு துணிமணிகளை மடித்து அதன் இடத்தில் வைத்துவிட்டு முகம் கழுவி தலைவாரி பூச்சூடி விளக்கினை ஏற்றுவது நல்லது. விளக்கு வைத்த பின் தலைவாருவதோ, பெருக்குவதோ, பேன் பார்ப்பதோ, துணிகளை துவைப்பதோ போன்ற காரியங்களை செய்தால் நம் வீட்டில் செல்வம் தங்காது, லக்ஷ்மி நம்மிடம் அண்டமாட்டாள், பணம் வந்த இடம் தெரியாமல் நம்மிடம் இருந்து போய்விடும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. நம்மளுக்கு பணம் எங்கிருந்து வருதுன்னே தெரியல, ஆனால் வந்த வழியே போயிடுது அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. இந்த மாதிரி சில சில தவறுகளை நம்ம வாழ்க்கையில் செய்யும் போது நம்ம கண்ணுக்கே தெரியாமல் பணம் வந்த வழி தெரியாமல் போய்விடும். அதே போல் சில பேர் விளக்கின வாயில் ஊதியும் கைகளால் அசைச்சும் அதை அணைப்பாங்க. சில பேர் பூக்களை கொண்டு விளக்க குளிர் வச்சிருவாங்க. அதுவும் பெரிய பாவ செயல், இனி மறந்தும் அந்த மாதிரி செய்யாதீங்க. நம்ம சுவாமிக்கு பூவை வைக்கிறோம், விளக்குக்கும் சுவாமியாக நினச்சி பூவை வைக்கிறோம். அதே பூக்களை கொண்டு நெருப்பில் பொசுக்கிறாதீங்க. பூக்களுக்கும் உயிர் இருக்குது. அதனால் விளக்க குளிர வைக்கிறதுக்கு ஒரு தீக்குச்சியோ இல்லைனா விளக்கு தூண்டின்னு கேட்டிங்கன்னா கடைகளில் கிடைக்கும், அதை வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் விளக்க குளிர வைக்கலாம். விளக்கு ஏற்ற முறை பற்றியும் செய்யக்கூடியவைகளை பற்றியும் செய்யக்கூடாதவைகளை பற்றியும் இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்தது தான் இந்த பதிவில் தெரியாதவங்களுக்கு 1-2 பேருக்காவது பயனுள்ளதாக இருக்கும்னு நம்பி இந்த பதிவை நான் வெளியிட்டிருக்கேன். உங்களுக்கும் பயனுள்ளதாக தெரிஞ்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர்.